பாலக்கீரை கூட்டுமும் புளிசாரமும் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு ரெசிபியுமே ரொம்ப ஈஸி, பிகினர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாலக்கீரை ஒரு கட்டு எடுத்து அது நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். பாலக்கீரை கூட்டுக்கு பாசிப்பருப்பு ஒரு அரை டம்ளர் போட்டு மஞ்சத்தூள் போட்டு அதில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். வெந்ததையும் கீரையை போட்டு கூட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். பருப்பு வெந்துருச்சு, இதில் வந்து கீரையை போட்டுடலாம். கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன், பாலக்கீரையை கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டுருவோம். எல்லாம் போட்டுட்டு தேவையான உப்பு போட்டு வேக வச்சுருவோம். கீரை போட்டாச்சு, தேவையான உப்பு போட்டாச்சு. இனி ஒரு டம்ளர் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுருவோம். வெந்ததையும் தேங்காய் பூ போட்டு தாளிச்சிருவோம். கீரை வந்துருச்சு. முதல்லையே பருப்பில் தண்ணி விட்டுருந்தோம். நான் மறுபடியும் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினா எனக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி வேணும்ன்ட்டு. உங்களுக்கு வந்து கூட்டு மாதிரி வேணும் அப்படின்னா அந்த அரை டம்ளர் தண்ணி ஊற்ற வேண்டாம். இனி இதில் வந்து தேங்காய் போட்டுருவோம். துரி வச்சு தேங்காய், தேங்காய் எவ்வளோ போட்டாலும் நல்லா தான் இருக்கும். போட்டுட்டு தாளிச்சிருவோம். அவ்வளோதான், பாலக்கீரை கூட்டு ரெடி. கூட்டுக்கு ஒரு ஸ்பூன் கடுகும் உளுந்தும் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். இது பொரிஞ்சதையும் ஒரு மூணு காஞ்ச மிளகாயை போட்டு தாளிச்சிருவோம். கூட்டுங்க இந்த தாளிச்சதை கடுகு உளுந்து சீரகம் காஞ்ச மிளகாய் ஒரு மூணு போட்டுவோம். அவ்வளோதான், பாலக்கீரை கூட்டு ரெடி. இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ஒரு குழம்பு செய்ய போகிறோம். மிளகா பொடி வேண்டாம், மட்டி பொடி வேண்டாம், காய் கூட வேண்டாம். வெறும் புளியும் வெங்காயம் பூண்டு, பூண்டு எவ்வளோ வேணாலும் போடலாம், நல்லாயிருக்கும். இவ்வளோ வந்தால் போதும். இதை மட்டும் வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம். ஈஸியான குழம்பு, டக்குன்னு காயெல்லாம் இல்லாத நேரத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம். புளி ஊற போட்டுட்டு வெங்காயம் உரித்து ஊறுறதுக்குள்ளே வெங்காயம் இதில் உரித்து வச்சிடலாம். இது எப்படி செய்யணும் பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து நான் என்ன எடுத்துருக்கேன்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்து வச்சுருக்கேன். இது எவ்வளோ வேணாலும் போடலாம், நான் ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு நாலு, கருவேப்பிலை, இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு. புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட பெருங்காயம், வெந்தயப்பொடி, உப்பு இவ்வளோதான் தேவைப்படும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். புளி கூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் வந்து நல்லெண்ணெய் கூட விடலாம், நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து கடுகு போட்டிருக்கேன். கடுகு வடித்ததையும் இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிடுவோம். கடுகு வடிச்சிருச்சு, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிடுவோம். நல்லா வதங்கிட்டேன். வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், சும்மா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிட்டேன், நல்லா வதங்கணும், நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பூண்டு வதங்கிருச்சு, மிளகாய் எல்லாமே வதங்கிருச்சு. இதில் வந்து புளி வந்து ஊற வச்சுருக்க புளியில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி தண்ணியாகவே கரைச்சிக்குவோம். இதை ஊற்றிடுவோம். நல்லா பச்சை வாசனை போக இது வந்து கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இறக்கிடலாம். ரொம்ப நேரம் இருக்கணுங்க அவசியம் இல்லை, ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும். அதை கொஞ்சம் ஃபுல்லையே வச்சிடலாம். கொதிக்கிட்டு கால் டீஸ்பூன் வெந்தயப்பொடி, இதில் கால் டீஸ்பூன் வெந்தயப்பொடி வறுத்து அரைச்சி வச்சேன். வெந்தயப்பொடி போட்டாச்சு, பெருங்காயம் கொஞ்சம் போட்டாச்சு. ரெண்டு நிமிஷம் கொதிச்சதையும் இறக்கிடலாம். வெந்தயப்பொடி அரைச்சி வச்சுருக்கேன், வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த வெந்தயப்பொடி போட்டுட்டு அப்புறம் அந்த பெருங்காயத்தை போட்டலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு கொதிச்சதையும் இறக்கி வச்சேன். சிம்பிளான ஒரு புளிச்சாறு இது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். காய் இல்லைங்கும் போது டக்குன்னு இதே பண்ணிடலாம். சீக்கிரம் ஒரு 15 மினிட்ஸில் இதை பண்ணிடலாம். அடுத்து வந்து இதை வந்து பாலக்கு கூட்டு பருப்பு போட்டு பாசிப்பருப்பு போட்டு கூட்டு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.